சற்றுமுன் ஜெயிலருடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ வீடியோ பற்றி நிறைய தகவல்கள் லீக் ஆயிருக்கு. ஸோ என்னங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோ வந்து கடைசி வர பாருங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஜெயிலர் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து லீக் ஆயிருக்கு, சரிங்களா? ஆக்சுவலாக இந்த ப்ரோமோவில் இதுவரை நம்ம வந்து பார்த்தது எல்லாமே அனிருத் அவர்கள் நம்ம தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட்டுமே சரி, அனிருத் அவர்கள் நெல்சன் அவர்கள் இருக்க ஒரு பழைய ஒரு ப்ரோமோ வந்து போட்டாங்க சன் பிக்சர்ஸ். இப்போ ரீசெண்டாக இந்த இதுலேயுமே சரி, அனிருத் அவர்கள் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு, சரிங்களா? இன்னைக்கான ப்ரோமோங்கிறது ஒரு மெயின் ப்ரோமோவா நெல்சன் அவர்களுடைய ஸ்டைலில் வந்து ஒரு ப்ரோமோ வந்து இன்னைக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். எப்பவுமே நெல்சன் அவர்களுடைய படங்கள்ல வந்து இருக்கும்ல அதே மாதிரி. இதுல என்ன லீக் ஆயிருக்க சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் வந்து இன்டர்நெட், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லலாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த படத்துல வந்து ஒரு பாடல் வந்து நம்ம லிரிக்ஸ் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து எழுதியிருக்காருங்கிறத வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டோம் பாத்தீங்களா? ஸோ அந்த ஒரு பாடல் தான் இது அப்படிங்கிற மாதிரியும், இந்த ஒரு ப்ரோமோவில் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களையுமே நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லப்படுது. நெல்சன் அவர்களுடைய எல்லா படங்கள்லையுமே சரி, சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு பாட்டு வந்து எழுதிடுவார் எப்படியுமேட்டு. கோலமாவோ கோகிலாவாகட்டும், டாக்டர் ஆகட்டும், பீஸ்ட் ஆகட்டும், ஸோ அந்த வரிசையில் வந்து ஜெயிலர்லையுமே சரி அவர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாட்டாக தான் இப்போ ரிலீஸ் ஆகிற அந்த ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு உள்ள அந்த ப்ரோமோவில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இருக்கிற மாதிரியான காட்சிகள் வந்து இடம்பெறும். அவருமே இந்த ப்ரோமோவில் வந்து ஆக்ட் பண்ணிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே சரி அடிச்சு சொல்றாங்க நெட்டிசன்கள் எல்லாருமே. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. சாரி, கோவிலாம் கோழிலாம் கூகுது. ஸோ வந்து எந்த அளவுக்கு உண்மை தெரியல, பட் இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ நெல்சன் அவர்கள் படங்கள்னாலே சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்கும்போது நெல்சன் தலைவர் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் தலைவர் ஃபேன் நமக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் காலில் கையில் விழுந்தார் வந்து ஒரு பாட்டு எழுதுறேன்னு சொல்லி சொல்லியிருப்பார் சிவகார்த்திகேயன் அவர்கள். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அது இந்த பாட்டாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரோமோவில் வந்து நெல்சன் அவர்களோடு சேர்ந்து, அனிருத் அவர்களோடு சேர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் இருப்பார். அப்படி நெல்சன், அனி அண்ட் சிவா இருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரோமோங்கிறது செம மாசா இருக்க போகுது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட மாற்றுக்கிறது கிடையாது, அண்ட் ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ அதில் தலைவர் அவர்களுடைய வாய்ஸ் லைட்டாக அந்த ப்ரோமோவில் வந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ப்ரோமோ வந்து பட்டைய கலப்போம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கங்க. நம்ம தலைவரை பொறுத்தவரை பாட்ஸ் அது இது எதுவுமே தேவையில்லை. சும்மா அவருடைய முகம் காமிச்சாலோ வாய்ஸ் வந்தாலையும் சரி பிச்சுக்கிட்டு போகும். ஒரிஜினலான வியூஸ், ஒரிஜினலான லைக்ஸ் வந்து பிச்சுக்கிட்டு போகும். மற்றவங்களை வச்சு பாட்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ எப்படி இறக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.